யுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசி நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் த ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசி பிரத்யேகமான பலாபலன்கள் ஆன்மீகத்தை கொள் நம்ம இருக்கோம் இல்லையா நிறையா பேர் இந்த ஸ்ரீயந்திரம் ரொம்ப அற்புதமாக நான் பூஜை செய்ய சார் ஸ்ரீயந்திரம் வகுப்பில் அட்டன் பண்ணவங்களும் சார் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு இப்போது திரையம்பகம் நிறையா பேர் சேர்ந்துருக்கீங்க இந்த திரையம்பகம் வகுப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த லெக்சர் பத்து நாள் இந்த லெக்ஷர் ரொம்ப விசேஷகரமானது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு எப்பவும் தெரியும் துர்கா சப்தசதி பாராயணம் எழுநூறு ஸ்லோகங்களை கொண்ட பாராயணம் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் ஏ டு சி என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சக்தி பதிமூணு அத்தியாயங்களை கொண்டது அடுத்தது இந்த வாட்டி அஷ்டலக்ஷ்மி பிரார்த்தனை செல்வத்தை தரக்கூடிய தைரியலக்ஷ்மி வீரியலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி இப்படி அஷ்டலட்சுமி வழிபாட்டோடு நம்ம ஆரம்பிக்கணும் எத்தனையோ பேர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளில் இருப்பாள் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இல்லைன்னா செல்வங்கள் வேண்டி வேண்டிப்பா அந்த வேண்டுதலோடு உங்கள் வேண்டுதலாக எங்கள் வேண்டுதலும் சேர்ந்து இந்த அஷ்டலக்ஷ்மி வழிபாட்டோடு நம்ம இந்த பௌர்ணமியில் பண்ணுறோம் நான் இதில் பங்கேற்கணும் சார் எங்களுக்கும் மகாலட்சுமியினுடைய பூர்ண அனுகிரகம் வரணும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரும் பதிவு செய்து கொள்ளுங்கள் சரி இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் எப்படின்றது பார்க்கணும்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸ் பொதுவாக பார்த்துட்டுலாம் வாஸ்து இந்த வாஸ்துவில் நிறையா பேர் உண்டு சார் நான் வந்து என்னோட அப்பா பேரில் பார்த்துக்கிறதா அம்மா பேரில் பார்த்துக்கிறதா என் குழந்தை பேரில் வச்சு பார்த்துக்கிறதா ஒருவேளை என்னோடய அப்பா பேர் மாறிடுது அப்படின்னு சொன்னால் நான் வந்து நாளைக்கு எங்கள் அப்பா இல்லை அந்த வீட்டில் நாங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இந்த வீடு என் மூதாதையர் வீடு எங்கள் அப்பா தான் நிறையா பேர் சொல்லுவாள் நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீடு என்னுடைய அப்பா கட்டின வீடு யாராவது வீடு நீங்கள் எப்போ கட்டினு இது கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா இப்படி தான் கேட்பா வீட்டுக்கு போனால் என்னோடய அப்பா கட்டின வீடு என்னோடய தாத்தா கட்டின வீடு என்னுடைய பாரம்பரிய வீடு நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னேன்னாலும் உங்கள் பேருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்பாவோடைய பேர் இருக்கும் உங்களுடைய இனிஷியல் பார்த்துட்டேன்னா அப்பாவோடைய இனிஷியல் இருக்கும் வீட்டில் யார் பேரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பா பேரை வச்சு பண்ணுங்க அதே மாதிரி வீட்டினுடைய தலைவர் பேர் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானது இதுதான் ஜாதகங்கள்லையும் சொல்கிறா புராதனங்கள்லையும் சொல்கிறா அதே சமயத்தில் நீங்கள் ஒரு பூஜையில் உட்காந்தா கூட உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய அப்பா பேரை அம்மா பேரை சொல்லிவிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையில் இருக்கக்கூடிய பேரே சொல்லுவாள் ஆக தந்தை தாய் உடைய பேரை சொல்லி தான் பண்ணுவோம் அதனால் வீட்டினுடைய தலைவர் யாரோ அவர் பேரில் அந்த வாசல் வைத்துக்கொள்வது விசேஷ பலன்களை கொடுக்கும் அந்த காலத்தில் ஜாதக அமைப்பை வைத்து தான் வீடு எப்படி வரைகிறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாள் இல்லையா சரி இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் வீட்டினுடைய தலைவர் அதுமாதிரி வீட்டில் யார் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அவளுடைய பேரை கொண்டு வீட்டினுடைய வாசல் நம்ம ஜாதகத்தை கொண்டு தேர்ந்தெடுத்துக்கிறது வைதிக வாஸ்து பிரகாரம் நம்ம சொல்கிறோம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் மலைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் ஆறு படை வீடுகளில் மலை மலையை குடைந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய பிரத்தட்ச முருகப்பெருமான் திருப்பரகுன்ற முருகப்பெருமான் தான் இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வள்ளலார் பெருமான் இந்த வள்ளலார் பெருமான் வந்து வழிபட்ட முருகர் ஆலயம் உருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படிங்கிற திருப்பாடலை பாடியிருக்கா சென்னையில் பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் பெயர் என்ன அந்த முருகப்பெருமானுடைய பெயர் என்ன இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் நீங்கள் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிலவ வருஷம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை பத்து மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு அஸ்வினி இன்றைய திதி நவமி மாலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சனிக்கிழமை பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வரருக்கு ரொம்ப விசேஷமானது சனீஸ்வர பகவானை வழிபாடுறதுக்கு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி இருக்கிறவா அஷ்டம சனி இருந்துன்றிருக்கிறவா அர்தாஷ்டம சனி இருந்துன்றிருக்கிறவா சனி தசை இருந்திருவா சனி புத்தி இருந்துன்றிருக்கிறவாளுக்கு சனீஸ்வரர் வணங்குறதுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே யதார்த்த அலைச்சல்கள் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம யோசிக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பரவாயில்ல அடாப்ட் அட்ஜஸ்ட் இதுதான் ஹையெஸ்ட் சாதனான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தை நினச்சி போயிட்டு இருப்பேன் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் பெரிய முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மூலிகை சம்மந்தமான கடை வச்சுட்டுருக்கவங்க பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் வியாபாரம் இல்லையே அப்படின்னு வாழ்க்கை இறைவனுடைய அனுகிரகத்தில் நிறையா கான்ட்ராக்டும் நிறையா வியாபாரமும் நடக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷவராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்துக்கு உண்டான சிந்தனைகள் மனசில் வரும் நம்ம இப்படியே இருந்துகிட்டு இருக்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்த நிலங்கள் யோசனைகள் மனசில் போகும் அந்த யோசனைகள் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும் தெய்வ அனுக்கிரகங்கள் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகளை மேற்கொள்வீங்க வயசானவாட கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும் பேங்க்கில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க வாழ்க்கைக்கு முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் இடமாற்றங்கள் உண்டு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வேலை கிடைக்கும் மல்டிப்புள் ஒர்க் எடுத்து பண்ணுறனா இந்த வேலை வேண்டாம் வேறு ஏதாவது பண்ணலான்னு தோன்ற வாழ்களுக்கும் காரிய அனுகூலியமாகும் சகோதர சகோதரிகள் உங்களை பற்றி ஏதாவது சொல்லும் போது சே என்னடா அது இப்படி வாழ நினச்சுன்றும் இப்படி பேசிட்டாலேன்னு சொல்லுவேன் அவட்டை நேரடியாக கேட்கும்போது அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் அதை ஏற்றுக்கொள்வேன் கணவன் மனைவிக்குள்ளே சிறு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் நம்ம கஷ்டத்தை மூணாவது முன்ஷாட்டை சொன்னோம்னா அவள் நம்ம முன்னாடி பெருமையாக பேசுவாள் பின்னாடி நம்மளை போய் தப்பாக பேசுவாள் முடிஞ்ச வரைக்கும் அது சொல்லாதிருக்கிறது நல்லது மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பால் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்கள் கடகராசி நேயர்களே உயர்ந்த சிந்தனைகள் லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் போகும் வியாபாரத்தில் அனுகூலியம் தோட்டம் துற வச்சுன் தோட்டத்தில் விளையக்கூடிய பொருட்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் பால் சம்மந்தமாக டைரி ஃபார்ம் வச்சுருக்கிறவா கேக் சம்மந்தமாக வீட்டிலே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் வச்சுட்டுருக்கிறவாளுக்கு அனுகூலம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்வீட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூலம் தேடி வரும் இல்லை சார் இனிமேல் தான் அதை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் நிச்சயம் இந்த காரியம் வெற்றியாகும் பேக்கரி சம்மந்தமாக வச்சுட்டுருக்கிறவாளுக்கும் வெற்றியாகும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே அமைதியாக இருந்த சில காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொலிட்டிக்கலில் இருந்துன்றிருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்த உதவிகள் கேட்டால் வாழ்க்கை ஏதேனும் உதவிகள் செய்வேன் இந்த இடம் பிடிச்சது இது வாங்கலாம் இந்த வீடு பிடிச்சது இது வாங்கலாம் இந்த மாதிரி வீடு ரீதியாக அமைச்சிக்கலாம் இந்த ஹோமங்கள் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு சில காரியத்தை பண்ணுவேன் அந்த ஆசை கேட்ட மாதிரி அந்த காரியம் அனுகூலியமாக நடக்கும் வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திப்பேல் பேசுவேன் அது உங்களுக்கு வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயம் முந்தி கேட்காதவா இப்போ கேட்பா இப்போ கேட்டுருக்கிறவாள் நினச்சி சந்தோஷப்படுவேல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தந்தாலும் மனசளவில் திருப்தியை தந்தாலும் இருப்பினும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவான் முந்தி ரைட் டைம் எந்திரிப்பேன் ரைட் டைம் சாப்பிடுவேன் இப்போ அப்படி கிடையாது எந்த நேரம் தூங்குகிறேன் எந்த நேரம் எந்திரிக்கிறேன் எந்த நேரம் சாப்பிட்றதுனே தெரியல அப்படின்னு சொன்னோம்னா அது இப்போ நன்னாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு கேடாக இருக்கும் வயசான கூட மாட இருந்து கவனிச்சிக்கிறது நல்ல பலன் வியாபாரம் சரியில்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு தோன்ற நிச்சயமாக ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபுட்டு சம்பந்தமாக அதே சமயம் அரிசி சம்பந்தமான மில் வச்சுருக்கோம் அதே சமயத்தில் பஞ்சு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க காட்டன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி கார்மெண்ட் சம்மந்தமாக இருக்கோம் அனுகூலியும் கூடி வருங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம்பெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்களே எண்ணத்தை பலப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் அது உங்களுக்கு வெற்றியை தரும் திருமண காரியங்கள் கைகூடும் வேலை வேலை வேலையில் இருந்த தடங்கள்னால எனக்கு கல்யாணம் நடக்கலை வீடுனால எனக்கு கல்யாணம் நடக்கலை இப்படி வருத்தப்பட்டவா இது இரண்டையுமே அமைத்து கொண்டு திருமண வரன்களை பார்ப்பேல் சீக்கிரமாக அந்த காரியங்கள் நடக்கும் பிடித்த அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப அன்பான சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் வேண்டும் வரத்தை கொடுத்த மாதிரி நம்ம வேண்டும் விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டமாக நடக்கும் இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டுனா மருத்துவ ரீதியாக மருத்துவர்கள் சில விஷயத்தை எழுதி கொடுத்தா அது சரியாக கடைபிடிக்கிறது நல்லது கொண்டு சாப்பிடாமல் இருக்கிறது கோபித்து கொண்டு பேசாத இருக்கிறத அப்படி பண்ணாத இருக்கிறது தான் நல்லது ஏன்னா கோபம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும் ஆனால் விஷயம் அப்படியே நின்றுடும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சியராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியங்கள் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் உங்களால் தூங்கவே முடியாது இந்த காரியங்கள் ஜெயிக்கணும் 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 அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூலியம் உண்டு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மருத்துவ ரீதியாக சில உபாதைகள் இருந்து மருத்துவ ரீதியாக அதை சரி பண்ணின்ற சரியாயிடுச்சுனோன்னா மனசில் ஒரு பெரிய திருப்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயித்தாகணுங்கிற சிந்தனை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நண்பர்கள் அதுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் உங்களை பற்றி இப்படி சொல்றா அப்படி சொல்கிறோமா அது பெருசாக நான் நினச்சிக்கவே வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ரோஸ் உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே ஒரு சில விஷயங்களில் அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இடமாற்றம் பண்ணும்போது நம்ம வீடு மாற்றம் பண்ணும்போது அந்த வீட்டில் எல்லா சௌகரியங்களும் இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் வெல்விஷன் இவா உதவி செய்கிறாவா உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே உற்ற வேண்டாம் முழுமையாக நம்ப வேண்டாம் கடைசி நேரத்தில் உதவி செய்யாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதையும் யோசிச்சுக்கணும் நம்ம இந்த விஷயத்துக்காக ஒருத்தரை நம்ம ஹெல்ப் கேட்டிருக்கோம் இதே மாதிரி நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு ஏதோ ஒரு காரியம் நடந்தால் சந்தோஷமே அல்லது உங்கள் கிட்டே யாராவது ஹெல்ப் கேட்டு வந்தால் ஹெல்ப் ஒன்று செய்யுங்கோ இல்லைன்னா அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்னு தட்டி கழிக்கவே வேண்டாம் கடனுக்காக கடன் வாங்கறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது யோகா தியானம் எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணிப்பில் இதில் மாஸ்டர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவா அதை சார்ந்த தொழில்கள் பண்ணும்போது வெற்றியும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகர ராசி என்பர்களே யதார்த்த பகை பெரிய பகையாக முடியும்னு சொல்லுவாள் எனக்குமே யாராவது ஒருத்தர் பகையாக இருந்தது ஏதாவது ஒன்று சொல்யூட்டு அது அப்போதைக்கு முடிஞ்சால் பரவாயில்ல அது அவ மனசுலேயே நினச்சிட்டு இருந்தா அதுதான் பெரிய சங்கடம் முடிந்த வரைக்கும் பகையை சேர்த்துக்கவே வேண்டாம் நீ துரோகம் பண்ணியா பண்ணிட்டு போ என்னை பற்றி பேசினியா பேசிட்டு போ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டுக்கோங்க நல்ல உழைப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியில் விபிஆர் இருந்துட்டு இருக்கிறவங்க கம்பெனியில் ஆ இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் செய்யாத தப்புக்காக பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே வரவுகள் தரக்கூடிய அற்புதமான நாள் நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் நான் எல்லாமே இறைவன் பேரில் போட்டேன் நான் கவலையே படமாட்டேங்கிற எண்ணம் இதை விட பெருசு வேறு எதுவுமே கிடையாது சரணாகதின்னு சொல்லுவா இந்த சரணாகதி அடைந்துவிட்டாலே பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதால் விடாத உழைப்பு வெற்றியை தரும் சிறு சிறு பிரயாணத்தை சிந்தி இந்த பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் எந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் செய்கிற இந்த படிக்கிறா இதை படிக்கணும் அப்படி எதிர்கால திட்டங்களை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணத்தை பற்றி யோசிக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு பணவரவு முந்தியிருந்தது இப்போல்லையே நல்ல இடத்துல வேலையை விட்டு இறங்கிட்ட திருப்பி அதே இடத்துல வேலைக்கு கூப்பிடுவாளான்னு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலியமாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிலம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி அன்பர்களே லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுப்பில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய காரியத்தை வச்சு நாலு பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளாக இருந்த மன வருத்தங்கள் தீரும் ஒரு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் பெரிய நிலையில் உங்கள் குடும்பத்தாரோட சந்தோஷமாக கழிக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன திருஷ்டி மாதிரி சண்டை வரும் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும் பிறர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா ஐயோ கஷ்டப்படுறதுல உங்களுக்கு ஏதாவது உதவி வேறுமானு கேளுங்க அவளுக்கு உதவி பண்ணுறலோ இல்லையோ அது மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்யாண காரியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே மன கஷ்டங்கள் இருக்கும் என்னமோ தெரில எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துட்டுருக்கு எந்த நாமத்தை சொன்னால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரே நாமம் எல்லா விஷயங்களையும் போகக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரே நாமம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஒரு விவசாயி அந்த விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அந்த கஷ்டப்பட்டு இருக்கும்போது எனக்கு பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறது எனக்கு ஏன் பணம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஒரு கல்யாணத்துக்காக நான் வந்து நான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த சமயத்தில் வர வேண்டிய இடத்துல எனக்கு வரலையே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு உட்காந்து மனம் வருத்தப்படுறார் ஒரு மரத்துக்கடியில் உட்காடுறார் மரத்துக்கடியில் உட்காரும்பொழுது தன்னை அசராத தூங்கிடுறார் தூங்கிட்டு கண்ணோர தண்ணி வர்றது அப்படியே வாய் அந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்துட்டே இருக்குது ஒரு நபர் வர ஒரு நபர் வந்து ஒரு சுவாமிஜி சொல்லியிருக்கார் இந்த சுவாமிஜி திருமாங்கல்யம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மரத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கார் இவ்வாறு மரத்தை அடியிலப்படுத்துருக்கார் அவங்க சுற்றி வராங்க அந்த மரத்துக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கையில் இருக்கக்கூடிய தாம்பாலை தட்டு திருமாங்கல்யம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேஷ்டி துண்டு இதெல்லாம் வச்சுட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறா ஐயா அப்படின்னு கூப்பிடுறா என்னன்னு கேட்குறார் இந்த பாருங்க ஒரு சுவாமிஜி சொன்னார் இந்த மாதிரி மரத்துக்கு திருமணம் பண்ணோம் இதை பண்ணி முடிச்சுட்டு இதை யாருக்காவது தானம் பண்ணோன்னு சொல்கிறா உங்களுக்கு குழந்தைகள் இருக்கான்னு கேட்குறாரு அவர் அப்படியே கண்ணில் ஜெலத்தை விட்றார் ஆமாம் எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கேன் அப்படியா இந்தாங்க எங்கள் சார்பாக அதை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறார் கொடுத்த உடனே கண் தண்ணி வருது இந்த கண் தண்ணி வந்து அந்த தாம்பாளத்தை அப்படியே வாங்கிக்கிறார் இது நான் உதாரணமாக சொன்ன கதை தான் ஆக இந்த மந்திரத்தினுடைய சக்தியை கொடுக்கக்கூடிய எப்படி அந்த சக்தி இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் அதனால் மனதார கண்கழங்கி நிற்கும்பொழுது மனதார வேண்டும் பொழுது எனக்கு இது நடந்தால் நன்னாயிருக்குமேனு நினச்சின்னு இருக்கேன் பற்றில அந்த விஷயத்துக்காக ஒரே ஒரு நாமம் அஷ்டாட்சர நாமம் நாராயணா 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 கிருஷ்ணா நாராயணாங்கிற நாமம் போதுமா அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸ்ரீமன் நாராயணர் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினா போதும் செல்வங்கள் சேரும் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினா போதும் கல்யாண காரியம் கூடி வரும் ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினா போதும் குழந்தை வரம் கிடைக்கும் அந்த இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு உழைப்பை நம்புங்க நிச்சயம் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் அஷ்டாட்சர நாமத்தினுடைய மகிமையை பற்றி நான் சொன்னேன் மன வருத்தத்தில் இருக்கும்பொழுது கண்கழங்கி நிற்கும்பொழுது யார் என் கூட இருப்பான்னு பார்த்தா மகாவிஷ்ணு கூட இருப்பார் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வரக்கூடிய இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்தில் துர்கா சப்தசதி பாராயணம் அஷ்டலக்ஷ்மியினுடைய அற்புதமான மகாமந்திரத்தோட ஜபன் நடக்கிறது இதில் நானும் கலந்து கொண்டு நினச்சிட்டு இருக்கவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் இந்த பூஜையிலையும் பங்கேற்று கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி